வணக்கம். நான் டாக்டர் மதுசூதன், மூளை மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல், திருச்சி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தண்டுவடத்தை பற்றி, டிஸ்க் டிசீஸை பற்றி, பொதுவாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய மித்ஸ், தவறான கருத்துகள் மற்றும் அதையோட உண்மை என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து முதுகு வலி, கழுத்து வலி வராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வாழ்நாளில் ஒரு தடவையாவது எல்லாருக்கும் முதுகு வலி, கழுத்து வலி வந்துடும். இப்போல்லாம் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்பது ரொம்ப ஈஸி. எடுத்துட்டு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனில் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது சார் அப்படிங்கனே ஒரு பயம் வந்துடும். ஒரு பெரிய ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் முதலில் வந்து விடுகிறது. இதுதான் நான் சொல்லக்கூடிய முதல் மித், அதாவது தவறான கருத்து. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது வரைக்கும் நார்மல் எம்ஆர்ஐ அப்படின்னு பார்த்ததே இல்லை. டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிற ஒரு எம்ஆர்ஐ ரிப்போர்ட் இல்லாத எம்ஆர்ஐ நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது ஏஜ் ஆக ஆக தலையில் நரைமுடி வருவது போல், முகத்தில் ஒரு சுருக்கம் ஏற்படுவது போல் ஏற்படும் ஒரு சேஞ்ச் தானே ஒழிய இது ஒரு நோய் கிடையாது. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்ட், அதாவது உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கழுத்து வலி, முதுகு வலி வருவதற்கு ஜவ்வுனால் மட்டும், அதாவது டிஸ்க்னால் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தசைகள்லேருந்தோ ஜாயிண்ட்லேருந்தோ பல காரணங்கள் இருக்குது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், டிஸ்க் இருக்குது, நரம்பு அழுத்தம் இருக்குதுன்னு ரிப்போர்ட்டை பார்த்த உடனே நம்மளுக்கு மனதுக்குள்ளே ஒரு பயம் வந்து விடுகிறது. ஐயோ ஏதோ ஒரு பெரிய வியாதி இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது. அந்த வியாதியே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீராத வலிக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடுறது. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நான் பேசக்கூடிய தவறான கருத்து, அதாவது மித் அப்படிதான். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதுகு வலி, கழுத்து வலி வராதவங்க யாருமே கிடையாது. அதுக்கு ஜவ்வு வந்து ஒரு காரணமாக இருந்தாலும் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேனில் இருக்க ரிப்போர்ட்டை வச்சு, அதில் நரம்பு அழுத்தம் இருக்குது, ஜவ்வு தேய்மானம் இருக்குங்கிற வச்சு முதலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. நன்றி.